கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 14:12 ஒரு பகுதியாயிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின எப்புனேயின் குமாரன் காலேபு தன்னுடைய காத்திருக்குதலை முடித்து கொண்டு கர்த்தர் தனக்கு வாக்கு பண்ணியிருந்த நன்மையை 45 வருடங்களுக்கு பிறகு சுதந்திரித்து கொண்டான். இது வேத சத்தியம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலேபு கடினமான ஒன்றை கேட்டு எளிதாய் பெற்றுக்கொண்ட சம்பவத்தில் இருந்து தேவன் நமக்கு வாக்கு அருளியிருக்கிறபடினால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நீங்களும் இந்த நாளிலே கடினமானவைகளை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். என்றோ கால் மிதித்துக் கொண்டதை இன்றைக்கு கேட்டு பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். வாக்கு அருளி ஒருவேளை பல ஆண்டுகள் இருக்கலாம், பல மாதங்கள் இருக்கலாம், ஆனால் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நீங்கள் காத்திருக்கும் காரியங்களிலே இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். சுமூகமான தீர்வுகளை தேவன் உண்டாக்க போகிறார். நீங்கள் துரத்த வேண்டியவர்களை துரத்தி உங்கள் வாக்கு தத்தத்தை முற்றிலுமாய் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். இந்த நாள் நீங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் ஒரு நாளாக இருக்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் சீட்டினால் உண்டான சுதந்திரத்தை பெற்றார்கள். அவர்கள் பேரிலே சீட்டு விழுந்தது, அதுதான் அவர்களுக்கு சுதந்திரமாய் மாறினது. ஆனால் காலேபு விசுவாசித்தான், எழுத்தின்படி உண்டான சுதந்திரத்தை பார்க்கிலும் ஆவியின்படி தேவன் அருளும் வாக்கு தத்தத்தினால் உண்டாகும் சுதந்திரம் மிகவும் நன்மையுள்ளதாகவும் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் இருக்கும் என்று விசுவாசித்தான். எனவே கர்த்தர் வாக்கு பண்ணினதை அவன் போய் கேட்டு சுதந்திரித்துக் கொண்டான், பெற்றுக்கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எபிரோனை காலேபு சுதந்திரித்துக் கொள்ள 3 காரியங்களை வேதம் நமக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. காலேபின் வாழ்க்கையில இருந்த இந்த 3 காரியங்கள், விசேஷமான இந்த 3 குணாதிசயங்கள், தன்மைகள், இவைகளை வேதம் நமக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. அவனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது. எனவே அவைகளை நாம் தியானிக்க போகிறோம். அந்த காரியங்கள் 3 வேதம் நமக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறபடியினால் அவைகளை தியானிக்க போகிறோம். அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 14:14, அதிலே 14:14 இப்படியாய் சொல்லுகிறது. ஆதலால் கேனாசீனான எப்புனேயின் குமாரனாகிய காலேபு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எனவே முதலாவதான காரியம் உத்தமமான பின்பற்றுதல். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உத்தமமான பின்பற்றுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் கடினமான எல்லாவற்றையும் நாம் கால் மிதித்து கீழ்ப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு வாக்குப்படின விசேஷமானவைகளை நாம் எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமமான ஒரு பின்பற்றுதல் காலேபின் வாழ்க்கையில் இருந்தது. இரண்டாவதாக உறுதியான விசுவாசம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:14, அதில் 8 கவனித்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று காலேபு சொல்கிறதை பார்க்கிறோம். அவனோட போய் வந்தவர்கள் எல்லாரும் அவர்கள் இஸ்ரவேலின் இருதயத்தை கரைய பண்ணும் வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். ஆனால் காலேபு பேசினது கர்த்தருடைய இருதயத்தை கழிகூற பண்ணிற்று. எனவே உறுதியான விசுவாசம், அவன் நிச்சயமாய் நம்பினான். மற்றவர்கள் பார்வையிலே ஏனாக்கியர் பெரியவர்களாய் தோன்றினார்கள், ஆனால் காலேபின் பார்வையிலே ஆண்டவர் பெரியவராய் தோன்றினார். அவர் கொடுத்த வாக்கு தத்தம் பெருசாய் பெரியதாய் தோன்றினது. தேவனுடைய பிள்ளைகளே, எனவே முதலாவது உத்தமமான பின்பற்றுதல், இரண்டாவது உறுதியான விசுவாசம், மூன்றாவதாக உறங்கொண்டிருந்த மனம். அவனுக்குள்ளே ஒரு பெரிய தைரியம் இருந்தது. யோசுவாவின் புஸ்தகம் 14:11 கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே அவன் சொல்லுகிறான், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது.
யுத்தத்திற்கு போக்குவரத்துமா இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. எனவே எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 85 வயதிலே அவன் சொல்லுகிறான், எனக்கு பலன் இருக்கிறது, யுத்தம் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லுகிறான். உறங்கொண்டிருந்த மனம். எனவே 3 காரியங்களை இன்னைக்கு நாம் தியானிக்கிறோம். உத்தமமான பின்பற்றுதல், உறுதியான விசுவாசம், உறங்கொண்டிருந்த மனம், தைரியமும் திடமனதும், உறங்கொண்டிருந்த உடலும் அவனுக்கு இருந்தது. தேவனுடைய விசேஷித்த பலன் அவனுக்குள் காணப்பட்டது. எனவே அவன் எளிதாக எபிரோனை சொந்தமாக்கி சுதந்திரித்துக் கொண்டான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது என்று இந்த 14:15 கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் யுத்தங்களை ஓய பண்ணுகிற ஒரு நாளாய் இருக்கிறது. இந்த நாள் நீங்கள் என்றோ கொடுத்த வாக்கு தத்தத்தை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளும் நாளாய் இருக்கிறது. இன்னைக்கு துரத்த வேண்டியவர்களை கர்த்தர் அருளும் பலத்தினாலே நீங்கள் துரத்தி கால் மிதித்து சுதந்திரிக்க வேண்டியவர்களை கால் மிதித்து சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.